Good morning friends, welcome to Government Jobs for All Indians YouTube channel. In the video, we will talk about a live settled permanent government job. In the notification, you will have various types of postings. Starting salary, you will have 56,500 rupees. This is the amount of allowance. You will apply for this post in July 23rd. In Tamil Nadu, you will be eligible for 38 days. This is the official notification and eligibility details. We will talk about it briefly. Now, if you are interested in the channel, subscribe to the channel. பெல்சமல் பிரஸ் பண்ணி ஆல்கிற நோட்டிபிகேஷன் கொடுத்துக்கோங்க. இந்த சேனலோட டெலிகிராம் குரூப்பில் அண்ட் வாட்ஸ்அப் குரூப்பில் நீங்கள் இன்னும் ஜாயின் பண்ணலாம் ஜாயின் பண்ணிக்கலாம். அதோட லிங்க் டீட்டெயில்ஸுமே இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். இந்த ரெக்ரூட்மெண்ட் ரிலேட்டடான அப்ளை லிங்க் நோட்டிஃபிகேஷன் லிங்க் எல்லாமே இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் ஃபஸ்ட்டு கமெண்ட்லையும் பின் பண்ணியிருக்கேன், செக் பண்ணி பாருங்க. முக்கியமாக இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. நீங்கள் கொடுக்குற லைக் தான் எங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோ போடுறதுக்கான சின்ன மோட்டிவேஷனாக இருக்கும். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு சூப்பரான பார்ட் டைம் ஜாப் பற்றி பார்த்துடலாமாங்க. நம்ம சேனல்லையும் பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஏதாவது இருந்தால் சொல்லுங்கள், லைஃப் டைம் இன்கம் கிடைக்கிற மாதிரி அந்த மாதிரி சொல்லியிருந்தீங்க. ஸோ இது பார்த்திங்கன்னா அந்த மாதிரியான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி தான். முக்கியமாக நீங்கள் இந்த இதில் பார்த்தீங்கன்னா ஆட்ஸ் பார்த்து ஏர்ன் பண்ணுற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதாவது விளம்பரம் பார்த்து நீங்கள் லைஃப் லாங் வந்து இன்கம் பண்ண முடியும். ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் 18 வயது நிறைஞ்சிருக்கணும். அதுக்கு மேலே எவ்வளோ ஏஜாக இருந்தாலும் நீங்கள் தாராளமாக அந்த ஜாபில் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். பான் கார்டு கண்டிப்பாக இருக்கணும். யாரெல்லாம் எலிஜிபிள்னு பார்த்தீங்கன்னா வேலை தேடுபவர்கள், காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ், ஹவுஸ் ஒய்ஃப்ஸ், ஆண்கள் பெண்கள் எல்லாருமே எலிஜிபிள் தான். முக்கியமாக 18 வயது நிறைஞ்சிருந்தாலே போதும். இந்த ஜாப் ரிலேட்டடான டீட்டெயில்ஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னா இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் ஒரு வாட்ஸ்அப் குரூப் லிங்க் வந்து லிங்க் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த லிங்கில் ஜாயின் பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து அது ரிலேட்டடான டீட்டெயில்ஸ் எல்லாமே கிடைக்கும். ஸோ கண்டிப்பாக ஜாயின் பண்ணி என்னென்னு செக் பண்ணி பாருங்கள். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். டிஸ்கிரிப்ஷனில் இருக்க லிங்க் டச் பண்ணி அதில் பார்த்தீங்கன்னா இதோட லிங்க் டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுத்துருப்பேன். நோட்டிஃபிகேஷன் லிங்க், அப்ளை லிங்க் எல்லாமே இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த பேஜுக்கு வருவீங்க. ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன். ஸோ டைரெக்டாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்தியன் ஸ்பேஸ் ரிசர்ச் ஆர்கனைசேஷன் அதாவது இஸ்ரோலேருந்து இந்த நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா July 21st வரைக்கும் நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணிக்கலாம். போஸ்டிங்ஸ் எல்லாமே உங்களுக்கு வேரியஸ் டைப்பில் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம லாஸ்ட்லேருந்து பார்த்துடலாம். ஒவ்வொரு போஸ்ட் கோடு வைஸ் வந்து உங்களுக்கு வந்து டீட்டெயில்ஸ் கிளியராக கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு SDSC கேட்டகரியில் 5 வேகன்சிஸ் கொடுத்துருக்காங்க. இந்த போஸ்ட்டுக்கு நீங்கள் அப்ளை பண்ணணும் அப்படின்னா BE BTECல வந்து கெமிக்கல் இன்ஜினியரிங் முடிச்சிருந்தால் எலிஜிபிள், அல்லது கெமிக்கல் அல்லது எலக்ட்ரோ கெமிக்கல் முடிச்சிருந்தாலும் எலிஜிபிள் சொல்லியிருக்காங்க, அல்லது கெமிக்கல் சயின்ஸ் அல்லது டெக்னாலஜி அல்லது கெமிக்கல் டெக்னாலஜி இந்த ட்ரேடில் நீங்கள் BE BTEC முடிச்சிருந்தீங்கன்னா இந்த போஸ்ட்டுக்கு எலிஜிபிள். அதோட BSSC கேட்டகரியில் 5 வேகன்சிஸ் கொடுத்துருக்காங்க. அதுக்கும் பார்த்தீங்கன்னா சேம் இதே கேட்டகரி தான். அதாவது BE BTECல கெமிக்கல் இன்ஜினியரிங், கெமிக்கல் அண்ட் எலக்ட்ரோ கெமிக்கல் இன்ஜினியரிங், கெமிக்கல் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி அல்லது கெமிக்கல் டெக்னாலஜி முடிச்சிருந்தீங்கன்னா இந்த போஸ்ட்டுக்கு எலிஜிபிள் அந்த மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு SDSC BSSC கேட்டகரியில் சொல்லியிருக்காங்க. இந்த போஸ்ட்டுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா MEMTECல NDT முடிச்சிருக்கணும் அந்த மாதிரி சொல்லியிருக்காங்க. அதோட நீங்கள் BE BTECல மெட்டலர்ஜி அல்லது மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் அல்லது ப்ரொடக்ஷன் இன்ஜினியரிங் படிச்சிருக்கணும். அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு போஸ்ட் கோட் 1518 BSSCல அண்ட் SDSCல வேகன்சிஸ் கொடுத்துருக்காங்க. இந்த போஸ்ட்டுக்கு நீங்கள் MEMTECல மேனுஃபேக்சரிங் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கணும் அல்லது ப்ரொடக்ஷன் இன்ஜினியரிங் வித் BE BTECல வந்து மெக்கானிக்கல் இன்ஜினியரிங்கும் ப்ரொடக்ஷன் இன்ஜினியரிங்கும் முடிச்சிருந்தால் எலிஜிபிள் சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கேட்டகரியிலும் உங்களுக்கு டீட்டெயில்டாக வேகன்சிஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ முக்கியமாக உங்களுக்கு பார்த்தீங்கன்னா எல்லா போஸ்ட்டிங்குமே வந்து MEMTECக்கு முடித்தவங்க அப்ளை பண்ணுற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. லாஸ்ட்டு ஒன் பார்த்தோம் இல்லைங்களா, ஸோ அது மட்டும் பார்த்தீங்கன்னா BE BTEC முடித்தவங்க அப்ளை பண்ணுற மாதிரி. SDSCல 5 வேகன்சிஸ், BSSCல 5 வேகன்சிஸ், 1520 கோட் நம்பர். ஸோ இந்த போஸ்டிங் மட்டும் உங்களுக்கு வந்து BE BTEC முடித்தவங்க அப்ளை பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இதனுடைய குவாலிஃபிகேஷன் எல்லாமே நீங்கள் டீட்டெயில்டாக செக் பண்ணிக்கிங்க. அதுவும் BE BTECல நீங்கள் 60% மார்க் வச்சுருக்கணும் அதையுமே அவங்க சொல்லியிருக்காங்க. ஸோ டீட்டெயில்டாக பார்த்துக்கோங்க. சேலரியை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு போஸ்ட் வைஸ் உங்களுக்கு வேரி ஆகுது. போஸ்ட் கோட் வந்து பார்த்து 1512 1520. இந்த போஸ்ட்டுக்கு 28 வயது வரைக்கும் இருக்கவங்க அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இந்த போஸ்ட்டு பார்த்திங்கன்னா சயின்டிஸ்ட் இன்ஜினியர் SC கேட்டகரியில் சொல்லியிருக்காங்க. 56,500 வந்து ஸ்டார்டிங் சேலரி, பேசிக் பேவே சொல்லியிருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா 1506 1511 1513 1519 சயின்டிஸ்ட் இன்ஜினியர் SC கேட்டகரியில் சொல்லியிருக்காங்க. 30 வயது வரைக்கும் இருக்கவங்க இந்த கோடில் இருக்க எல்லா போஸ்ட்டுக்குமே அப்ளை பண்ணிக்கலாம். 56,500 ரூபாய் ஸ்டார்டிங் சேலரி. அடுத்து பார்த்தீங்கன்னா 1503லேருந்து 1505 வரைக்கும் இன்ஜினியர் சயின்டிஸ்ட் இன்ஜினியர் SD கேட்டகரியில் சொல்லியிருக்காங்க. இந்த போஸ்ட்டுக்கு மட்டும் 35 வயது வரைக்கும் இருக்கவங்க அப்ளை பண்ணிக்கலாம். ஸ்டார்டிங் பேசிக் பேவே உங்களுக்கு 67,700 ரூபாய் இருக்கும். அது இல்லாமல் எக்கச்சக்கமாக அலவன்சஸுமே இருக்கும். ஸோ அது என்னென்ன அலவன்ஸ் அப்படிங்கிறது இங்கே டீட்டெயில்டாக கொடுத்துருக்காங்க, நீங்கள் செக் பண்ணி பாருங்கள்.
இந்த போஸ்ட்டுக்கு நீங்கள் ஆன்லைனில் எப்படி அப்ளை பண்ணணும் அப்படிங்கிற ஸ்டெப் பை ஸ்டெப் டீட்டெயில்ஸுமே கொடுத்துருக்காங்க. லாஸ்ட் டேட் ஜூலை 21 வரைக்கும் நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணிக்கலாம். இந்த அஃபிஷியல் வெப்சைட்டில் போய்ட்டு தான் நீங்கள் அப்ளை பண்ணணும். ஸோ அதையுமே இங்கே டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க. ஃபீஸஸை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா எல்லா கம்யூனிட்டியை சேர்ந்தவங்களும் யூனிஃபார்மாக பார்த்திங்கன்னா 750 rupees நீங்கள் ஃபீஸஸாக பே பண்ணணும். ஸோ இந்த ஜாபுக்கான ரெக்ரூட்மெண்ட் ப்ராசஸ் எல்லாமே கம்ப்ளீட் ஆன உடனே ஃபீமேல் கேட்டகரி, எஸ்சி எஸ்டி, எக்ஸ் சர்வீஸ்மேன், பிடபிள்யூ கேட்டகரி இவங்களுக்கு எல்லாமே வந்து ஃபுல் அமௌண்ட்டும் வந்து ரீஃபண்ட் பண்ணிடுவாங்க. ஸோ இந்த ரயில்வே எக்ஸாம்ஸில் வந்து அந்த ரெக்ரூட்மெண்ட் முடிஞ்சதுக்கப்புறம் அந்த ஃபீஸ் எல்லாமே வந்து ரீஃபண்ட் பண்ணுவாங்க இல்லையா. ஸோ அதே மாதிரியே பார்த்திங்கன்னா இவங்க 750 rupees வந்து உமன் கேட்டகரி, எஸ்சி எஸ்டி, எக்ஸ் சர்வீஸ்மேன், பிடபிள்யூ கேட்டகரிக்கு ரீஃபண்ட் பண்ணிடுறாங்க. மற்ற கம்யூனிட்டி காரங்களுக்கு எல்லாமே பார்த்திங்கன்னா 500 rupees மட்டும் ரீஃபண்ட் பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. செலெக்ஷன் ப்ரொசீஜர் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ரிட்டன் டெஸ்ட் இருக்கும், அதை பேஸ் பண்ணி அடுத்து இன்டர்வியூ இருக்கும், ஸ்கில் டெஸ்ட் இருக்கும், அதுக்கப்புறம் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன். ஸோ இதை பேஸ் பண்ணி தான் வந்து ரெக்ரூட் பண்ணுவாங்க. ஸோ அந்த எக்ஸாம் ரிட்டன் டெஸ்ட்டுக்கான கொஷின் அதாவது எக்ஸாம் பேட்டர்ன் வந்து கொடுத்துருக்காங்க. பார்ட் ஏல என்ன வரும், பார்ட் பியில் என்ன வரும், பார்ட் சியில் என்ன வரும் அப்படிங்கிற எல்லா டீட்டெயில்ஸுமே கொடுத்துருக்காங்க. ஒவ்வொரு போஸ்டிங் வைஸ் கரெக்டாக கொடுத்துருக்காங்க, டீட்டெயிலாக செக் பண்ணி பாருங்கள். ஸோ நான் இதோட லிங்க் டீட்டெயில்ஸ் எல்லாமே இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன்லையும் ஃபஸ்ட் கமெண்ட்லையும் பின் பண்ணியிருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். முக்கியமாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ் நிறைய பேருக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் அண்ட் பாய்.